இரண்டாவது முறையாக திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் போட்டியின்றி தலைவராகியுள்ளார். இதனால் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் திமுக தலைவராக முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வேறு யாரும் போட்டியிடாததால் திமுக தலைவராக ஸ்டாலின் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திமுக தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டதை பொதுக்குழுவில் அறிவித்தார் உள்கட்சி தேர்தல் ஆணையர் ஆற்காடு வீரசாமி. அதேபோன்று திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக டி ஆர் பாலுவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் திமுக துணை பொதுச் செயலாளராக கனிமொழி எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் ஐ பெரியசாமி, கா பொன்முடி, ஆ ராசா, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோரும் திமுக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். திமுக முதன்மை செயலாளராக கே என் நேரு நியமிக்கப்பட்டுள்ளார். கருணாநிதி மறைவுக்கு பிறகு 2016 மு க ஸ்டாலின் திமுக தலைவரானார். தற்போது அவர் இரண்டாவது முறையாக திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முதல் முறையாக திமுக தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். தற்போது இரண்டாவது முறையாக அவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது முதலமைச்சராக உள்ளார். தலைவராக தேர்வான ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அந்த கலம் கழகத்தை எத்தகைய சூழலிலும் வளர்த்து காத்து கலைஞரின் கருப்பு சிவப்பு படையை வழிநடத்தும் பொறுப்பை நான் ஏற்றேன். நான் ஏற்றேன் என்றால் என்னை நம்பி மட்டுமல்ல உங்களை நம்பித்தான் ஏற்றிருக்கிறேன். நீங்கள் இருக்கின்ற தைரியத்தில் தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். இரண்டாவது முறையும் உங்களின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். உங்களுக்கு பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளேன். இது நீங்கள் எனக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்படுகிற என்னுடைய சிந்தனை.